Terima <laughs> kasih. மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கங்கையா நேர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ் மொழி பற்றிய பல வினாக்களுக்கு விடையளிக்கின்ற வகையில் இந்த மாதா தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கின்றது மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் அதை கண்டுகளித்து பார்த்து வருகின்ற நேயர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி நம்மோடு இணைகின்ற எழுத்தாளர் நம்முடைய தமிழ் உலகுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடையாக இருக்கிற தக்கார் மாசோ விக்டர் அவர்கள் ஐயாவர்களை சொல் மொழி வரலாற்று தமிழறிஞர் தக்கார் மாசோ விக்டர் என்று அழைப்பதுவே சிறந்ததாகும் அடிப்படையில் ஒரு ஆசிரியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று தம்முடைய வாழ்நாள் முழுவதையும் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இலக்கியத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றவர் இளமை தொட்டே தமிழ் தமிழ்மொழி தமிழ் இலக்கியம் தமிழர்களின் வரலாறு போன்றவற்றில் ஆர்வம் கொண்டு செயலாற்றுகிறவர் தமிழ் தேசியம் பற்றிய வரலாற்று பெரும் ஆய்வுகளை செய்து நூற்றுக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஐயா உலகளாவிய மொழிகளை உள்ளடக்கிய வேர்ச்சொல் ஆய்வுகள் வரலாற்று பின்னணிகளை கொண்ட தமிழ் சொல்லாய்வுகள் என முற்றிலும் புதிய கண்ணோட்டங்களில் ஆய்வு செய்து தம்முடைய நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள் இவரது ஆய்வுகளின் பயனாக தமிழ் மொழியானது இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் உள்ளது என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள் ஐயா இந்த ஒரு கருத்தை நீங்க நேர்களுக்கு தொடக்கமாக விளக்குங்களே தமிழ் என்பது இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் மற்ற உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்பதை உங்களுடைய ஆய்வுகள் பல நூல்கள் நீங்க சொல்லி அந்த ஒரு கருத்தை நேயர்களுக்கு விளக்குங்களே இன்றைக்கு ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய கிமு மூவாயிரம் என்று கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க இந்த மூவா கிமு மூவாயிரம் ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் அந்த கால அளவில் வேறு எந்த மொழியும் இந்தியாவில் பேசப்பட்டதாக வரலாறு இல்லை சரிங்கய்யா வட இந்தியாவில் அறியப்பட்ட பாலி மைதிலி சூரசேனி மகாராஷ்ட்ரி மாகதி அர்த்தமாகதிதி இப்படி பிராகிருதம் இந்த மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே பேசப்பட்ட மொழி தமிழ் சரிங்க இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் இப்போது நான் குறிப்பிட்டுள்ள அனைத்து மொழிகளும் கிளைத்தன என்பதை மொழி ஆய்வு வழியாக நான் என்னுடைய நூல்களில் நான் படைத்திருக்கிறேன் இந்த மொழிகளிலே இளமையான மொழி என்று சொல்லக்கூடியது சமஸ்கிருதம் சரிங்க சமஸ்கிருதத்திற்கு பேச இருந்த வழக்கு மாறி எழுத்து முறைக்கு அது வந்தது கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சரிங்க ஆகவே சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் மொழி பிறந்தது என்பது ஒரு வரலாற்று புரட்டு ஆகவே கிமு மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் பேசப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்பதனால் இந்திய மொழிகளுக்கு தாயாக தமிழ் விளங்குகிறது என்பதை நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் ஐயா குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் தமிழ் மொழி பேசப்பட்டது என்றால் தமிழர்களும் அவ்வாறு பரவி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிமு பன்னிரண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் சிந்து வழியில் தமிழர் குடியேற்றம் நடந்தது சரிங்க அதற்கான சான்றுகளை எல்லாம் இன்றைக்கு வெளியிட்டு விட்டார்கள் இன்றைய வரலாற்று ஆய்வு முடிவுகளின்படி கிமு பத்தாயிரம் ஆண்டுகளிலேயே சிந்து வழி நாகரிகம் நிலை பெற்றிருந்ததான செய்திகளெல்லாம் இன்றைக்கு வர தொடங்கி விட்டன ஆகவே இந்தியா முழுவதும் அன்றைக்கு இந்தியா என்று சொல்லப்படவில்லை என்றாலும் குறிப்பாக இந்தியா என்ற அந்த நாட்டிற்கு தமிழர்கள் தான் முதல்ல பெயர் வைச்சாங்க அந்த பகுதிக்கு நிலப்பரப்புக்கு நாவலந்தீவு சரி என்றுதான் முதல்ல தமிழர்கள் பெயர் வைத்தார்கள் ஆகவே இந்த இந்தியா என்பது பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் அந்த அளவில் இந்த துணைக்கண்டம் முழுவதும் தமிழே பேசப்பட்டது என்பதற்கான சான்றுகள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்துட்டது சரி தான் நாம் சொல்கிறோம் இந்திய மொழிகளுக்கு தாய்மொழியாக தமிழ் விளங்குகிறது என்பதை நாம் ஆய்வுகள் மூலம் சொல்கிறோம் இது ஒரு தாய்ப்பாசத்தின் அடிப்படையிலோ சரி இல்லை தமிழை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலோ சொல்லப்பட்டதில்லை ஆய்வுகள் வரலாற்று அடிப்படையில் நாம் இந்திய மொழிகளுக்கு தாய்மொழியாக தமிழ் இருக்கிறது என்பதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் சரிங்க நேர்களே நம்முடைய எழுத்தாளர் அவர்களை பலர் வேர்ச்சொல் ஆய்வாளர் என்று சொல்லுவார்கள் அதைவிட அவர்களை தமிழ் மொழி தமிழ் இனத்தின் வரலாற்றை மீட்டெடுக்கும் வரலாற்று ஆய்வுகளே ஆசிரியரின் முதன்மையான பணி என்று சொல்வது சிறப்பாக அமையும் அவர்கள் அமெரிக்காவினுடைய பல மாநிலங்கள் இங்கிலாந்து ஜெர்மனி கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல நாடுகளுக்கு சென்று தமிழின் பெருமையை தமது உரைகள் வழியாக விளக்கி கொண்டு இருப்பவர்கள் அங்கிருக்கிற வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளிலும் பல உரைகள் ஐயாவுடைய உரைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலே ஐயா அவர்கள் ஏறக்குறைய நூற்றி முப்பது புத்தகங்கள் இவை எல்லாமே ஆய்வு நூல்கள் தமிழ்மொழி பற்றி ஆய்வு நூல்கள் ஐயா இத்தகைய இத்தனை புத்தகங்கள் எழுதுவதற்கான அந்த ஞானம் உங்களுக்கு எப்படி பிறந்தது அந்த ஆர்வம் எப்படி வளர்ந்தது இதை பற்றி நேர்களுக்கு விளக்குங்களே அது எந்த ஒரு மனிதனுக்கும் பிறக்கும் போதே ஞானம் அந்த அறிவு கிடைப்பதில்லை சரிங்க ஒரு துறையில் உள்ள ஆர்வம் அந்த துறையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விட முயற்சி உழைப்பு இத்தனைக்கும் மேல் இறைவனுடைய அருட்கொடை சரிங்க இவ்வளவும் தான் ஒரு ஆய்வுக்கு ஒரு ஆய்வாளனுக்கு துணை புரிகின்றன இந்த அளவில் எனக்கு இயற்கையிலேயே அந்த தமிழ் மொழி மீதும் தமிழருடைய வரலாற்றின் மீதும் ஒரு ஆர்வம் எனக்கு சிறு வயதிலிருந்தே சரிங்க ஒரு தோன்றியதனுடைய அடிப்படையில் என்னுடைய பள்ளி பருவத்திலும் சரி பிறகு நான் ஆசிரியர் பணியில் இருந்தபோதும் சரி சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் அதற்கு பிறகு பக்தி இலக்கியங்கள் என்று தமிழில் உள்ள அனைத்து படைப்புகளையும் ஓரளவுக்கு நான் படிக்கின்ற ஒரு ஒரு ஆர்வம் எனக்கு தோன்றியது அதன் அடிப்படையில் தான் இந்த தமிழ் மொழியை பற்றிய வரலாற்று உண்மையை வெளியிட வேண்டும் என்ற அளவில் நான் இறங்கினேன் அது அல்லாது நான் பிறப்பிலே கிறித்தவனாக பிறந்ததனுடைய அடிப்படையில் விவிலியத்தை நான் முழுமையாக படிக்கின்ற ஒரு சூழல் எனக்கு இளமையில் ஏற்பட்டது சரிங்க அந்த அடிப்படையில் விவிலியத்தில் பல செய்திகள் வந்து தமிழோடு தொடர்புடையதாக இருப்பதாக நான் உணர்ந்தேன் படிக்கின்ற வயதிலேயே ஆனால் அதை உறுதிப்படுத்துவதற்கான அறிவோ பட்டறிவோ அதற்கான சான்றுகளோ என்னிடத்தில் அப்போது இல்லை ஆகவே அந்த திசையை நோக்கி நான் பிற்காலத்தில் எனக்கு ஏற்கனவே இருந்த அந்த விபரீதத்தினுடைய ஒரு ஈடுபாட்டின் அடிப்படையில் நான் உள்ளே நுழைந்து பார்க்கின்ற போது அந்த எவ்வளே மொழியில் ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்று சொல்வதை விட பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் அங்கே திரிந்தும் தெரியாமலும் இருப்பதை நான் உணர்ந்தேன் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய ஆய்வுகள் தொடர்வதற்கான ஒரு ஊக்கம் எனக்கு கிடைத்தது சரிங்க பள்ளி பருவத்திலேயே நீங்கள் தமிழ் மீது உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கிறது நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது ஃபாதர் ஸ்டீஃபன் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் எங்களும் எங்களுக்கு இந்த ஞானோபதேசம் நடத்துவார் மறைக்கல்வி வகுப்பு மறைக்கல்வி அந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒரு நாள் அவர் முதுவரும் தந்தை ஆபிரகாமை பற்றி அவர் விளக்கிக் கொண்டிருந்த போது அவர் ஊர் என்ற நகரத்திலே பிறந்தார் என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள் அப்போது எனக்கு இந்த ஊர் என்ற சொல் தமிழ்ச்சொல்லாக தெரிகிறது இது எப்படி அங்கே மேற்கே சென்றது என்று எனக்கு ஒரு சிறு பொறி தட்டியது அப்போது நான் அவர்களிடம் இந்த ஊர் என்ற சொல் எப்படி அங்கே வந்தது என்ற நான் அவரை வினவிய போது அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அதிக பரசித்தனமாதிரிலாம் கேள்வி கேட்காதே என்று சொன்னார் எனக்கு அவருடைய பதில் விடை ஒரு நிறைவாக தெரியவில்லை சரிங்க இருந்தாலும் அந்த ஊர் என்ற சொல்லுக்கான உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஏறக்குறைய நான் இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்து அதன் பிறகுதான் அந்த சொல் தமிழ்ச்சொல் சரிங்க அந்த ஊரை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் அவர்கள் பேசிய மொழி தமிழ் என்பதை நான் கண்டறிந்தேன் சரி இந்த ஊர் என்ற சொல்லுதான் என்னுடைய மொழி ஆய்வுக்கு அடிப்படையான ஒரு சொல்லாக அமைந்தது என்று நான் கருதுகிறேன் சரிங்க இந்த மொழி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அந்த தாகம் எப்படிங்க அவங்களுக்கு உருவானது அது அடிப்படைக்க வந்து எனக்கு தான் காரணம் சரிங்க இந்த பைபிள் படித்ததுனால்தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டது ஏற்கனவே நான் தமிழில் ஒரு முழுமை பெற வேண்டும் அறிவை பெற வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருந்த போது இந்த விவிலிய தாக்கம் எனக்கு இந்த சொற்கள் தமிழோடு கொண்ட தொடர்பின் காரணமாக விவிலியத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் அதாவது மொழி அடிப்படையில் வரலாற்று அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அளவிலே நான் அந்த பணியை தொடங்கிய போது எனக்கு அந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஒரு எல்லையில்லாமல் போனது ஏனென்றால் தோண்ட தோண்ட வருகின்ற புதைகளைப் போல அந்த விவிலியத்தினுடைய மூல மொழியான எபிரேய மொழியிலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்களை என்னால் கண்டறிந்து அதை வெளிப்படுத்தி அதை விளக்கமும் சொல்ல முடிந்தது அந்த அளவில் தான் நான் இந்த மொழி ஆய்வில் ஈடுபட்டேன் சரிங்க அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்த அந்த மொழிகள் எல்லாம் எபிரேய மொழியோடு தொடர்புடையவை தான் இன்றைக்கும் கூட அரபு மொழிக்கும் எபிரேய மொழிக்கும் தொடர்புண்டு சரிங்க போனீசிய மொழி கனானிய மொழி பாபிலோனிய மொழி சுமேரிய மொழி இதெல்லாம் ஆய்வு செய்த போது இந்த உண்மையை நான் கண்டறிந்தேன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக அந்த ஊர் ஆபிரகாம் ஊர் என்ற ஊரில் வாழ்ந்தாங்கிறது நாங்களும் படித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு எத்தனையோ நேர்களும் அதை படித்திருப்பார்கள் படித்த பொழுது அவர்களுக்கு இந்த என்ன தோன்றியர்கள் ஊர் என்று ஒரு தமிழ் சொல் வருகிறதே என்று ஆனால் பலர் அதை கேட்டவரதோடு நிறுத்திவிட்டார்னால் நீங்கள் அதை ஆய்வுபூர்வமாக நிரூபித்து இன்றைக்கு அகில உலகம் கொண்டிருக்கிறீர்கள் இந்த எபிரேய மொழியில் நிறைய தமிழ் சொற்கள் இருப்பதாக சொன்னீங்க ஒரு சில சொற்களை நேயர்களுக்கு சொல்லுங்களேன் ஆகாமளுடைய அந்த இரண்டு பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்கின்ற போது ஆதாமினுடைய கடவுள் யார் அவருடைய பெயர் என்ன என்பதற்கான விளக்கங்கள் நேரடியாக சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் கூட அதன் தொடர்ச்சியாக வருகின்ற விவிலிய செய்திகளை பார்க்கின்ற போது அந்த ஆதாமினுடைய மரபினர் வழிபட்ட கடவுள் எல் என்று தெரிய வருது சரிங்க எல் இந்த எல் என்பது நல்ல தமிழ்ச்சொல் மாகரரல் கார்த்திகேய முதலியார் என்பவர் கூட தன்னுடைய வேர்ச்சொல் ஆய்வில் தமிழ் மொழிகளுக்கெல்லாம் முதன்மையான வேர் எல் என்பது தான் என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார் இந்த எல் என்ற சொல்லு தான் என்ற தமிழர்கள் தங்களோடு எடுத்து சென்ற இறைவனுடைய பெயர் சரிங்க அங்கே அவர்கள் பல இனக்குழுக்களாக பிரிந்தபோதும் கூட அந்த எல் என்ற சொல்லை அவர்கள் மறந்து விடவில்லை இந்த எல் என்ற தான் சுமேரிய மொழியில் இருக்குது இவரே மொழியில் இருக்குது கனானிய மொழியில் இருக்குது அசிரிய மொழியில் இருக்குது கல்கைய மொழியில் இருக்குது அங்கே அந்த காலத்தில் வந்து ஈழம் என்ற ஒரு நாடு இருந்தது இன்றைக்கு ஈரானுடைய வடமேற்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் இருக்குது சரிங்க அந்த சிறிய நாட்டுக்கு அவர்கள் ஈழம் என்று பெயர் வைத்தார்கள் அதை எழுதிய வரலாற்று அறிஞர்கள் இஎல்ஏஎம் என்றுதான் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அதை ஒலிக்கும் போது எலாம் என்று ஒலித்து அந்த ஈழத்தினுடைய அந்த பொருளையே மாற்றிவிட்டார்கள் இப்படி அந்த எல் என்று சொல் தெளிவுபடாமல் எப்படியோ மொழியில் இருக்குது பாபில மொழியில் இலு என்று வருது சரிங்க அதே அரபு மொழியில் இலா என்று வருது அதனால தான் அவர்கள் வந்து லா இலாஹா இல் அல்லா என்று சொல்வார்கள் சரிங்க இலா என்பதற்கு கடவுள் என்று அந்த அரபு மொழியில் இருக்கு இப்போது ஆதாம் என்ன செய்கிறான் தன்னுடைய இரண்டாவது பையனுக்கு அந்த கடவுள் பேரை தான் வைக்கிறான் அந்த பேரை நீங்க பிரித்து பார்த்தீங்கன்னா வரும் அதை சேர்த்து சொல்லும்போது போது ஆபேல் என்று அவர்கள் சொல்கிறாங்களே தவிர பிரிச்சிங்கன்னா இந்த ஆப் என்பதற்கு என்ன பொருள்னா எவ்வளைய மொழியில தமிழை நம்ம அப்பான்னு சொல்கிற மாதிரி எவ்ரேய மொழியிலையும் அப்பா தான் சரிங்க ஆனால் அவர்கள் அதை மெலிந்து ஒழிப்பார்கள் அப்பா இயேசு கூட தந்தையை அப்பா என்று அழைத்ததாகத்தான் விவிலியத்தில் இருக்கு இந்த அப்பா என்ற தந்தையை குறிப்பிடுகிற அந்த சொல்லின் சுருக்கம் தான் ஆப் இந்த ஆப் என்ற சொல்லு அப்ரஹாம் பெயரிலே முதல்ல வருது ஆகவே அவன் தந்தை தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற வகையில் அவன் ஆப் என்று தந்த இறைவனுடைய பெயரிலே தன் மகனுக்கு வைக்கிறான் இது முதல் சான்று எல்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா எல் தான் இறைவன் நான் ஏற்கனவே சொன்னேன் புலம்பெயர்ந்தவர்கள் வழிபட தமிழருடைய கடவுள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அவர் எழுந்தான் கடவுளாக இருந்திருக்காங்க சரிங்க அதற்கு பிறகு நீங்கள் விவிலியத்தினுடைய பல செய்திகளை பார்க்கின்ற போது ஆதாமனுடைய முதல் மகன் பேர் காயன் அது கெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்லிட்டாங்க இந்த காயன் என்பவன் என்ன செய்தான் என்று பார்க்கின்ற போது அவன் தொழில் செய்தான் ஏதோ அவன் என்ன தொழில் செய்தான் என்பதை விட அவன் தொழில் செய்தான் இரண்டாவது பையன் கால்நடை வளர்த்தான் இப்படி தான் விதத்தில் வருது அதாவது தொழில் என்பது தச்சு தொழில் கொல்லு தொழில் இப்படி வகைப்படுத்தலாம் காய்ச்சிதல் என்பது தான் அந்த தொழிலுடைய அடிப்படையான சொல் காய் காய்ச்சுதல் நீங்கள் கொல்லன் என்பது கூட வந்து வெப்பப்படுத்தி காய்ச்சி தான் அவன் ஒரு பொருளை செய்கிறான் இந்த காய் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் தமிழில் உண்டு ஒன்று காய்ச்சி வெப்பப்படுத்தி தொழில் செய்தல் அவன் காயன் இந்த காய்ச்சி தொழில் செய்வன் காயன் ரெண்டாவது காய் என்பதற்கு தமிழில் பெருக்கம் இப்போ தாவரங்கள் காய்த்து பூத்து காய்த்து பழுக்குது இப்படி நான் வந்து ஒரு பெண் வந்து ஒரு மகவை ஈன்றெடுக்கும்போது நான் ஒரு கனியை ஈன்றெடுத்தேன் என்று சொல்வது உலக மரபு இயேசுவை கூட தாய் மரியணையின் வயிற்றில் அவர் ஒரு கனியாக இருந்தார் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம் இப்படி ஏழ்வாள் என்ன சொல்கிறா நான் ஒரு காயை அதாவது கனியை பெற்றெடுத்தேன் கடவுளுடைய அருளால பெற்றெடுத்தேன் என்று நினைத்து அவனுக்கு காயன் என்று பெயர் வைக்கலாம் கடவுளின் அருளால் பெற்றெடுத்த கனி என்பது அதற்கு பொருள் சரிங்க இப்போ ஆதாம் என்ற சொல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது ரெண்டு சொல்லுது ஆ என்று ஒரு சொல்லு தாம் என்று ஒரு சொல்லு இந்த ரெண்டு சொல்லும் தான் ஆதாம் ரெண்டுமே தமிழ் சொல் ஆ என்பதற்கு தமிழில் தொடக்கம் சரிங்க முதலில் அதாவது ஜனசிஸ்டன்னு சொல்லுவாங்க என்று பொருள் அந்த ஆ என்ற எழுத்தில் இருந்துதான் உலகமே படைக்கப்பட்டது என்ற கருத்தை தமிழ் இலக்கியம் சொல்லுது அதனால தான் வந்து உலகை படைத்த அந்த உமையவளுக்கு ஆ என்று பேர் இந்த ஆ என்ற உமையவளை அவன் தன்னோடு இணைத்து கொண்டதுனால அவனுக்கு ஆவுடையப்பன் என்று சரிங்க ஆ என்பது தொடக்கம் தாமம் என்பதற்கு சிவப்புன்னு பேர் தமிழ்லயே இன்றும் அந்த சொல் இருக்கு தாமம் இப்போ தாமரை வருவி சரிங்கய்யா தாமம் என்றால் சிவப்பு எவரைய மொழியில ஆதாம் என்றால் மனிதன் ஆதாமா என்றால் செம்மண் ஒரு சிறு வேறுபாடு இருக்கு சரிங்க ஆக இவன் செம்மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டதனால அவன் ஆதாம் என்ற பெயரை அவன் அவனுக்கு பொருத்தமாவது ஆகவே ஆதாம் என்பதற்கு தொடக்கத்தில் செம்மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மாந்தன் ஆக ரெண்டு சொல்லுமே தமிழ்சொல் அடுத்து நீங்கள் அவனுடைய துணைவிக்கு வந்தீங்கன்னா எப்ரைய மொழியில் சில இடங்களில் ஆயா என்று இருக்கு சரிங்க சில இடங்களில் அவ்வா என்று இருக்கு இந்த அவ்வா என்ற சொல்ல தான் இஸ்லாம் எடுத்துக்கிட்டது ஆயா என்ற சொல்லுக்கு எப்பரைய மொழி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க யா என்பது தான் வேர் சொல் அந்த யா என்ற வேரில் இருந்து வந்தது தான் ஆயா இந்த ஆயாங்கிற சொல்லு இன்றைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் வழக்கங்கள் சொல்றோம் இந்த ஆயா என்ற சொல்லுக்கு விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்ற பொருள் முதியவள் பாட்டி தாய் எல்டர்லி உமன் மதர் இப்படி தான் அவங்க விவிலி அறிஞர்கள் வழக்கம் சொல்கிறாங்க ஆக முதல் பெற்றோருடைய பெயரே தமிழாக இருக்குது அவர்கள் பெற்றெடுத்த ரெண்டு குழந்தைகளுடைய பெயரிலும் தமிழாக இருக்குது இப்போ அவர்கள் தமிழர்களா அவர்கள் மேற்கே பிறந்தவர்களா என்பதை உங்களுடைய யூகத்துக்க நான் விட்டுடுறேன் சரிங்க அதில் ஒரு குறிப்பு என்ன சொல்லுது இஸ்லாம் மரபு ஆதாமும் ஏவாளும் இலங்கையில் வாழ்ந்ததாக அவருடைய குறிப்பில் இருக்குது இது வந்து ஒரு இந்த செய்திக்கு ஒரு ஏற்புடைய செய்தியாக நான் இதை சொல்கிறேன் அதற்கு பின்னாடி வந்தீங்கன்னா யாக்கோபுன்னு ஒருத்தன் வரான் சரிங்க அந்த யாக்கோபு என்ற சொல்லு வழக்கு சொல்லுது எவ்வரேய மொழியில் ஆக்கப் அப்படின்னு இருக்குது இந்த ஆக்கப் என்ற சொல்லுக்கு எவரேய மொழி அறிஞர்கள் சொல்லுகின்ற பொருள் இணைப்பு ஒன்றோட ஒன்று சேர்ந்தெடுத்தது சரிங்க பிணைந்திருத்தது என்று அவங்க பொருள் சொல்கிறாங்க அந்த பொருளின் அடிப்படையில் தான் அவனுக்கு அந்த பேர் வருது எப்படி இணைப்பு அந்த பொருந்துதல் அவன் பேரோட ஒத்து போகுதுன்னு பார்த்திங்கன்னா அவனுடைய உடன்பிறப்பான ஈசாவினுடைய கணுக்கால்களை பற்றிக்கொண்டே அவன் பிறப்பதாக வெவிலியம் சொல்லுது இவன் தனியாக அவன் தனியாக பிறக்கலை அவனுடைய கணுக்காலை பற்றி கொண்டு அவன் ஈசாக்கு யாக்கோபு பிறப்பதாக விபிலியம் சொல்லுது ஆக ஆக்கை என்ற சொல்லுக்கு எவரே மொழியில் பிணைப்பு இணைப்புன்னு வருது இப்போ தமிழில் ஆக்கை என்ற சொல்ல பாருங்கள் ஆக்கை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இணைப்புன்னு தான் பொருள் இன்றைக்கி வீடு கட்டுவதற்கு அந்த கூரை மெய்வதற்கு அதெல்லாம் இணைத்து கட்டக்கூடிய அந்த தென்னை மர துண்டுக்கு என்ன பேர் ஆக்கை ஆக்கையில் தான் பேர் கொஞ்சம் அப்படியே லேசாக திரும்பப்பட்டிருக்கு இப்படி பல செய்திகளை நம்ம சொல்லலாம் நன்றிங்க நிறைய கருத்துக்களை நீங்கள் ஆய்வுப்பூர்வமாக சொல்கிறீங்க அன்பார்ந்த நேர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பகுதியை அடுத்த வாரம் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நீங்களும் இந்த புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி இணைய வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி